மாமா வாங்க ஆர்டர் பண்ணியாச்சா ஆ பண்ணியாச்சு என்ன மேனேஜர் உங்க ஹோட்டல் நீட்டா வச்சுக்க மாட்டீங்களா இத பாருங்க எப்படி இருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுங்க ஏ பையா வாங்க க்ளீன் பண்ணு இங்க நீ கொஞ்ச நேர கீழே இரு My God! Hey, நாய் என்ன குடுக்குற? லேட்ல இருந்து விச்சட்லி மா. இது கொண்ணும் பில்லு கிடையாது. சட. என் நாய் என்ன தெருவுல இருக்கற நாய் என்ன சாய் சம்போல இதுவனால குடுக்கிறதுக்கு? உனக்கு என்ன தைரியம் என்ன மா செய்வ நீ? சடா, நம்ம கள்ளத்துல அடிச்சிட்டாங்கடா. அடிச்சிட்டாங்களா? சரி. கேளு நிறுத்தம். போராட்டம். हेलो शिपिंग कंपनी मुदलाली भास्कर वीटल ना मैनेजर अंबर यार गुड मॉर्निंग सर विशेष ललिता टिफिन सापरी नाने मैनेजर वेटिफन पड़ आरम हलो सिंह
பாட்டுன்னு தெரியும். அவனாவது ஏதாவது வேலை தெரியுமான்னு போயிருக்கான்.
பிஏ படிச்ச எனக்கே வேலை கிடைக்கல எஸ்எஸ்எல்சி படிச்சா அவனுக்கா வேலை கிடைக்க போகுது கிடைச்சிருச்சா சரிதா அப்ப அது எவ்வளவு மட்டமான வேலை நீ சொல்ல வேண்டாம் என்ன வேலைமா வேணா வேலை வெகு ஜோரான வேலை அம்மா ஆரம்பிச்சாமா விடுதலையே சீமான் துறைகளுக்கு படி அளக்கும் வேலை பீமன் நலன் போல பிரியராஜா வேலை ராஜா வேலையா என்ன வேலைமா அது லலிதா கப்பல் கம்பெனில பெரிய வேலைமா பாத்தியா நீ வேலை தேடிட்டு வெளியே போயிட்ட வீட்டு வரையில அம்மா செஞ்சிருக்காங்க அதனால இருமறாங்க நீ ஒண்ணு வேலைக்கு போனா வீட்டுல இரு உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவ அந்த வேலைய பாக்க ஏமா நான் என்னமா வேலை பாத்து சும்மாடா லலிதா சாதாரண குழந்தை இல்லம்மா உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிட்டி பூரா அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அத வாங்கறத வாங்க லலிதா கிளே படியா கிளே அது எடுக்காதேன்னு சொல்றல மேட்ச் குடு ஏ எதுக்கு குடு மேட்ச் சார் லலிதா என்னம்மா இதெல்லாம் ஏன் கத்தற இந்த அசிங்கத்தை யார் வீட்டுக்குள்ள விட்டது ஐயா தினம் கூப்பிட்டு போட சொல்லிருக்காங்க அப்பாடு போட சொல்லிருக்காரா எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான் இன்னைக்கு இவன் எங்க வந்திருக்கா நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வருவான் இத பாரு இனிமே இந்த அசிங்கத்தை வீட்டுக்குள்ள யாராவது கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் தெரியும் லலிதா இத மட்டும் தடுக்காதம்மா ஏ மன திருப்திக்காக நான் செய்ய சொல்லிருக்கேன் நாம செய்யறப்பெல்லாம் தீர வேண்டாமா இப்படியே ஒன்னொன்னுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு வசந்தி அவர் அடைச்சிட்டு போய் சாப்பாடு போடு போங்க போங்க मरदा भाग्य கார்த்தியே அவர நான் பார்த்ததே இல்லையே அதனடி பார்க்காம எப்படி காதலிச்சா தாதா அவர் பார்த்த நான் ரேடியோ கேட்டேன் ஒரு குரல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு அதுல கண்ணன் குரல் கேட்டதாதே போல அவர் குரல் கேட்டு நான் மயங்கி போயிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரத்தான் பண்ணிக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அதாண்டி இளைய அப்படியே கடிதத்துல எழுதுது ஐயோ நான் ஏதோ வளர்ந்த அதாண்டி காதல் கடிதம் அம்மா நீ காதலிக்கிற அளவுக்கு அது என்னடி பாட்டு ஓடுகிறேன்
பானு ஐயா கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்க சார் வேலைக்கு வச்சிரலாம் போல இருக்குதே வெரி குட் வெரி குட் உனக்கு இங்க வேலை கிடையாது சார் வந்து இது வந்து அவன் உறவுக்கார பொண்ணு சார் எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி சிமாரிஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துடலாம்னு நான் தான் இதையே முதல்லயே ஒழுங்கா என்கிட்ட சொல்லல நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் சார் முதல்லயே ஒழுங்கா இருந்துடலான்னு முடியலையே ஏதாவது நல்ல அடிபட்டாதான் கொஞ்சம் ஒழுங்கு வருது இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேட்டேன் நம்மளா உறவுக்கார பொண்ணுங்கிறதுக்காக விரட்டிடாத தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் தட்டி கொடுத்து வேலை வாங்க சொல்லியிருக்காரு என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்குதா கண்ணன் குரல் கேட்டு ராதையை போல உங்கள் குரல் கேட்டு நான் மயங்கி போறேன் அடைந்தால் உங்களையே கணவராக அடைவதென்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் என்னை ஏற்றுக்கொள்வதாக பதில் எழுதுவீர்கள் என்று காத்திருக்கும் உங்கள் லலிதா இதுக்கு பதில் வேற எழுதணுமா நான் சொல்றேன் நீ எழுது கண்ணன் குழல் கேட்ட ராதையம் கடவுள் கதையில எதை எதை எடுத்துக்கணும்னு இந்த காலத்து பொண்ணுகளுக்கு தெரியறதே இல்லை சொல்லுங்கம்மா சௌபாகியவதி லலிதாவுக்கு சுந்தரம் எழுதி கொள்வது உன் கடிதாசு கிடைச்சது என்ன விரும்புறதாக எழுதிருக்க அது தப்பு எழுது வீட்டுல பெரியவங்களா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்கிறது தான் நல்ல பொண்ணுக்கு லட்சணம் அவ்வளவுதான் முதல்ல தபால போட்டுதா சுந்தரம் என்னம்மா இந்த தவண முறையில தையல் மிஷின் கொடுக்கறாங்களா அதுல ஒண்ணு வாங்கிட்டு வா எதுக்குமா குடும்பம் இருக்கிற நிலை நானாவது ஒரு தொழில் பார்க்கலான்னு இருக்கேன் நீங்க வேலை பாக்குறத அம்மா இன்னைக்கு என்ன ஒரு சினிமா கப்பத்துல பாட்டு பாட கூப்பிட்டுருக்காங்க நிச்சயமா எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படி எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா வேற ஏதாவது ஒரு வேலை தேட வைக்க திரும்ப மாட்டேன் ரேடியோல உன் பாட்டை கேட்டேன் ரொம்ப பிரமாதம் அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எப்படி அவங்க அந்த எதிர்காலத்தை நீங்க தான் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன் செய்யலாம் ஆனா இப்ப எல்லாம் படத்துல டி எம் சந்திராவினுடைய பாட்டத்தான் விரும்பி கேட்கறாங்க அதனால இந்த படத்துல சந்தர்ப்பம் போட முடியல நீ வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணப்பா ட்ரை பண்ணப்பா சார் நான் பிஏ படிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்களேன் நானும் எம்ஏ படிச்சிருக்கேன் ஏதாவது வேலை கிடைக்குமானதான் பேப்பரை பார்த்தேன் லலிதா ஷிப்பிங் கம்பெனி முதலாளி வீட்டுல ஒரு டிரைவர் வேலை இருக்கான் அதுக்காவது போலான்னு பார்த்தேன் எனக்கு டிரைவிங் தெரியாது என்ன பண்றது நமக்கு காதல் கடிதம் எழுதுன லலிதா விடாச்சே குடும்பம் இருக்கிற நிலையில நானாவது ஒரு தொழில் பார்க்கலான்னு நாம யாருங்கிற விவரத்தை சொல்லாம இருந்துட்டோம் உங்க பேர் என்ன லலிதா ஏ உங்களை பார்க்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா என்ன விஷயம் உங்களுக்கு ஒரு டிரைவர் வேணும் கேள்விப்பட்டேன் ஆமா அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன் வாட் டிரைவர் வேலைக்கு நீ வந்திருக்கியா என்ன கவலையாடுறீங்க சரி டிரைவர் வேலை கேட்க லட்சணமா இது சரிசமமா உட்கார்ந்துருக்க டிரைவரத்துக்கு அப்புறம் கூட சரிசமமா தானே உட்காரணும் உன்ன நான் டிரைவரா வச்சுக்கிட்டா தானே முதல்ல வீட்டு விட்டு வெளியே போய் நின்று பேசு வெளியே போ என்கிட்ட எதுவும் பேசாத நான் சொல்றது வெளியே போ நான் சொல்றது கேளு வெளியே போனா போ என் பேர்ல எந்த விதமான தவறும் கிடையாதுங்க நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா தான் உனக்கு வேலை கிடைக்கும்னு உங்க மேனேஜர் சொன்னாரு ஐ சே மிஸ்டர் அம்பலம் நம்ம குண்டீங்களா இந்த ஆளுக்கு வேலை இல்லன்னு நான் விரட்டணும்ங்கிறதுனால இப்படி எல்லாம் ஒரு யோசனை சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களா ஆமாமா நீ யாரு அதை சொல்றதுக்கு யூ ஆர் ஆஃப்டர் ஆல் மேனேஜர் இன் தி ஹவுஸ் சிங்காயா இன்னிலே இந்த வீட்டுக்கு இதான் டிரைவர் போய் வண்டியிடு பாவம் ஒரு ஆள் வேலை இல்லைன்னு வந்து கேட்டா எப்படி எல்லாம் கெடுக்கறீங்க நீங்க அம்மா இந்த வீட்டுல என் வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த வேலைக்கு வச்சுங்க எங்கன்னு சொல்லிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்களா வேண்டாம் நாலு வேலை வச்சுங்க எப்படி ஐடியா போய் வேலை பாரு
போறீங்க துணிகிரி பண்ண கட்டி போறோம் அட அடி ரத்தம் கூட வருது ப்ளீஸ் சீக்கிரம் போங்க பல்லிக்குதா கெட்டா ஒரே ஒரு கட்ட மை காட் டிரைவர் கையில அடிபட்டிருச்சு துணி இல்ல கட்டறதுக்கு ஏதோ வச்சு கட்டறது பேட் என்னங்க நான் வரேன் ஐயோ தாவணி கிழிக்கிறீங்களே நல்ல வேளை ஒரே ஒரு டிரைவருக்கு மட்டும் அடிபட்டது இன்னும் நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்தா உங்க தாவணி கிழி என்ன வருது இது வேண்டாம் ஐயா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க ஏதா கட்டம் கிட்ட கேச்சிங்களா ஒரு கையில அடியா ஒரு பேண்டேஜ் கட்ட அடிங்க கடங்கல இந்த சமய கர பொண்ணு இல்ல அது என்ன பண்ணுச்சு முந்தானே கிறிஸ் அப்படியே கொடுத்துச்சு மை காட் நீயே முடிச்சு போட்ற எனக்கு முடிச்சு போட தெரியாது அவுத்து தான் பழக்கம் சம்பளம் ஐயோ உங்க கையில பிளட் சீக்கிரம் போய் டெட்டல் போட்டு வாஷ் பண்ணி வாங்க அம்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஆமா मुंदाणी लक्षण
எங்க வீட்ல எங்க அண்ணன் தானே பெரியவர் நான் விரும்பினா அவர் சரியா தான சொல்லப் போறாரு ஓஹோ அப்படினா சீக்கிரமா கல்யாண சாப்பாட்ட போட்டுருவேன் டிரைவர் வண்டி நிறுத்து ஏ அதுதான் எங்க பண்ண ललिता நீயும் வாயேண்டி எங்க பண்ணைய சுத்தி பார்த்துட்டு போலாம் வேண்டாம்மா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் எங்க அண்ணன் காத்துட்டு பாரு சரி பை 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 என்ன கட்டிக்கு சம்மதம் தானே எடுக்காரு அது எப்படி சம்மதிச்சதாகும் என்னடி நீ எங்க வீட்ல எங்க அண்ணன் தானே பெரியவர் நான் விரும்பினா அவர் சரியா தான சொல்லப் போறாரு அப்படினா சீக்கிரமா கல்யாண சாப்பாட்ட போட்டுருவேன் எங்கே என்று அங்கே நான்
25,000 rupees due from you. An early payment will be much appreciated. Thank you. You were sincerely. Type it away, ma. Get it, yeah. Yeah. Correct, I hit him, buddy. Yeah. You in the cut? Yeah. Mr. Bradley. I'm a father, Bradley. Mano. Sir. Yeah, ma. Address on a good way, let me take away. Liye. மத்தவங்க அட்ரஸ் எல்லாம் விசாரிக்கிறது இல்ல சார். சரி இப்ப எழுதிக்க சொல்லுங்க சார். எழுதிக்கியா? எது எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கம்மா. வெங்கடேஸ்வரன் அடையார் கூட பாக்கலாம். குடும்பம் பாக்கலாம் சார். நான் டைப் அடிச்சு கொண்டாடுறேன் சார். இல்லம்மா, ஏதாவது மாத்த வேண்டியிருந்தா மாத்தலாமே, அதுக்காக தான் கேக்குறேன். இப்ப என்னையா பண்றது? என்னையா கேட்டேன். இல்ல சார், இது பண்றேன். இந்தாங்க சார். வெரி குட், கரெக்டா எழுதிருக்கியே. நீங்க பேசுறேன் ரொம்ப கட்டி இருக்கு சார். சரி சார், இத டைப் பண்ணி வச்சுட்டு டாக்டரை போய் பாரு. அவனுக்கு நடுவில் ஏன் என் குரல் கொடுத்த? கொஞ்சம் அவசரப்பட்ட, மன்னிச்சுக்க. இப்ப அவர் என் குரலை பத்தி என்ன நினைச்சிட்டு போயிருப்ப? எல்லாரும் என் குரல் குயில் கூவுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் ஆம கத்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு. மனசு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை பார்த்ததுல இருந்து என் உயிரை உன் மேல நினைச்சிட்டேன். இனிமே நீ இல்லாட்டி நான் இல்ல. ஏங்கயா, வீட்டுல கட்டின பொண்டாட்டி இருக்கும் போது இப்படி எல்லாம் நினைக்கிறியே, இது தப்பு இல்ல? கட்டின பொண்டாட்டி தருத்திரம் ஆண்டாள், நான் அவளை அரசு பண்ணிடுறேன். இருக்குது
இருக்கறா? ஓ, லலிதாவா? நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? நான் ஆபீஸ்க்கு வரேன். என்ன? ஆபீஸ்க்கு வர போறியா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் உங்க அண்ணன் பார்த்துட்டா. சொல்றது கேளுங்களே. நான் டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு ஆபீஸ்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க ஆபீஸ் சொல்ல கூடாது, புரோகிராம் மாத்த கூடாது. இன்னொரு விஷயம், லலிதா. என்னது இது? ஆபீஸ் நெட்ல போன் பேசி போர் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் உங்க மேனேஜரை போட்டதா? இரு இரு. இன்னைக்கு எப்படி சந்திக்க போறோம்ல? அங்க கவனிச்சுக்கிறேன். கட்டி மீனியிலே நான் தாஞ்சிக்கவா சொல்லு மகராஜி. கர கட்டி ராஜாத்தி என் மனத வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியில நான் சாஞ்சிட்டவா சொல்லு மகராஜி. இந்த காட்சி அடுத்து என் இதயத்தில் விழுந்திருக்கிற அந்த காட்சியை எப்படி அடிச்சு போற? மங்களகரமா மணவரையில் உட்கார்றதுக்கு முன்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ உட்காந்துட்டியம்மா. எவ்வளவுதான் பாசத்தை கொடுமைப்படுத்திட்டியம்மா, என்ன கேவலப்படுத்திட்டியே. நான் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லுவேங்கிற அசட்டு நம்பிக்கையில்தான் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு? மன்னிச்சுட்டா மட்டும் அந்த தப்பு மறைஞ்சிருமா? இப்ப நீ பூசிட்டு வந்திருக்கிற அவமானத்து அது ஆயிரம் கூட தண்ணி ஊத்துறால கழுவ முடியாதுமா. அவரே எனக்கு கணவரை கிடைச்சிட்டார்னா அப்புறம் அந்த குறை இருக்காது. இதுதான் முடிவா? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அம்மா, உன்னை எப்படியோ வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி ஒரு முடிவுக்கு வந்துதானே பெருசு? என்ன வேலையா? நாலு பேருக்கு முன்னாரே அந்த பொண்ணு கூட உட்காரலாமா? நான் இல்லம்மா, அவதான். அவ அதிகாரி பொண்ணு, உனக்கு எங்கட போச்ச அறிவு? இப்படி உன் தங்கச்சி கூட இன்னொருத்த உட்கார்ந்துட்டு இருந்தா நீ சும்மா வச்சியா? அம்மா சரியா வராருமா? உட்காருங்க. பரவாயில்லம்மா. நீங்க இந்த வீட்டுக்கு வரலாமா? சுமைய தூக்கணும்னு குனிஞ்சதுக்கு அப்புறம் தோல்ல என்னமா அங்க வச்சோம்? எடுத்து இடுப்புல கட்ட வேண்டியதானே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏண்டா இருக்கே, மன்னிப்பு கேள. மன்னிப்பா? எதுக்குமா? எதுக்கு? இவன் செஞ்சிருக்கிறது என்ன சாதாரண தப்பாங்க? அரண்மனை ராணியான உங்க தங்கச்சி இந்த ஆண்டி பையன் நினைக்கிறாமா? அம்மா, தவற தொடங்கினது என் தங்கச்சி தானே. திறந்து கிடக்கிற நகைப்பட்டி ஞானிய கூட திருட தூண்டும். திறந்து கிடக்குதுங்கிறதுக்காக தாமரையில் இருக்கிற தேனுக்கு தவளை குதிக்க கூடாதுங்க. இந்த குற்றத்துக்கு நீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். தண்டனை கொடுக்கறதுக்காக நான் வரலம்மா, தாம்பூலம் மாசிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மனப்பூர்வமா சம்மதம்னு சொல்றேன். என்னங்க நீங்க இந்த குப்பைக்கும் அந்த கோபுரத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்களே. கோபுரத்து புறா குப்பமேட்டுலதாம்மா இறை எடுக்க வருது. அதுக்காக குப்பையை போய் யாராவது போட்டாங்களா? நீங்க அந்தஸ்து நினைச்சுக்கோங்க, இது அதையும் கடந்த விஷயம்மா. சரின்னு சொல்லுங்க. எப்படிங்க சரின்னு சொல்றது? என் மகன் மட்டும் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா, அவன் கூட பிறந்திருக்கிறாளே அவளுக்கும் அவனுக்கும் உறவில்லாமே போயிடுமே. ஒரு வயத்துல பிறந்த ரெண்டு பேரையும் அவன் வேதத்தினால பிரிக்கிறதுக்கு நான் விரும்பலைங்க. அதுதான் உங்க பயம்னா? உங்க மகனை போலவே மகளையும் ஒரு உயர்ந்த இடத்துல கொடுத்துருங்களே. இவன் ஒரு ஊர் குடிவிங்க, உயர பறந்து. ஆனா என் மகன் வீட்டு கோழியாச்சு, வேலி அளவுல தானே இருக்க முடியும். அவனுக்கு எப்படிங்க உயர்ந்த இடம் கிடைக்கும்? உங்களுக்கு சம்மதம்னா உங்க மகளை நானே ஏத்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய மனசு. ஆனா உங்க தங்கச்சிக்காக என் மகளை நீங்க ஏத்துக்கிட்டா அந்த வாழ்க்கை சடங்காத்தா இருக்குமே தவிர சந்தோஷமா இருக்கும். சடங்கா தொடங்குற வாழ்க்கை தாம்மா பெரும்பாலும் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சக்திக்கு மீறின சம்பந்தம் என்னைக்குமே சங்கடம் தானுங்களே. உயர்ந்த இடத்துல பெண் எடுத்தாலும் எடுக்கலாம், ஆனா பெண்ணை கொடுக்க கூடாதுங்க.
ஒரே இடத்துல பெண் கொடுத்து பெண் எடுத்தா அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லையே. ஆமாமா, இந்த ரெண்டு சம்பந்தமும் முடிஞ்சா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா மட்டுமில்ல துணையாவும் இருக்கும். சரி, கொஞ்சம் அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டு என்னமா நீ என்னடா சொல்ற? நான் என்னமா சொல்றது? தங்கச்சி என்ன சொல்லுங்க கேளு. என்னடி சொல்ற? அண்ணன் என்ன சொன்னாலும் சரிதான். நல்லா இருக்கா இது? நீ அவனை கேட்க சொல்ற, அவன கேட்க சொல்ற. எங்களை என்னமா சொல்ல சொல்றீங்க? நீங்களா பார்த்து என்ன செஞ்சாலும் சார். அறிவு கட்டவன சும்மா வந்து பக்கத்துல நிக்கிறேன். அம்மா, நீ அவன் பக்கத்துல வந்து நானா நின்ன? அந்த ஆளு அப்பைய பிடிச்சி என் பின்னாடியே நிக்கிறாரு. ஒண்ணு பண்ற இரவு ஒண்ணு. சரி, கல்யாணம் ரெண்டு முடிஞ்சு போச்சு, போய் ஐயர் கணக்கு கரெக்டா செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஆளை நம்ப முடியாது. கம்ஷன் அடுத்த அடிப்பாரு. இது நான் போய் பார்க்க. என்ன மூணாவது ஜோடியா? எங்க தாலி எங்க? பரவாயில்ல, மஞ்சள் கட்டா போறது. பா, கெட்டிமான வாசிப்பா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய திவே சர்வாஷ்டமாலகை சரண்மே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் கல்யாணம் கவலேய கோமல கரைகி ராத்தாட்டதாரோபணம் கல்யாதான புரத்தரம் சுரபரர் விப்ராஜுதானுக்ரஹம் மாஸ்கோ கங்கன பந்தனம் தசகுணம் மாங்கல்ய சூத்தான்விதம் சீதா ராகவயோ விவாக சமயே புரியாஷ்டமான் மங்களம் கப்பலையே சீதனமா கொண்டு வர ஒரு பணக்காரி காத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வேலைக்காரிய கட்டிக்கிட்டீங்களே. பைத்தியமே, ஒரு பொண்ணு கொண்டுகிட்டு வர்ற பெருமைக்குரிய சீதனம் பொண்ணும் பொருளும் இல்லை, நல்ல பண்பும் பழக்கமும் தான். அது மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட விலைமதிக்க முடியாத இன்னும் என்னென்னவோ இருக்கு. செந்தாமரையே செந்தே நிழலே பெண்ணோவியமே கண்ணே வருக கண்ணே வருக. செந்தாமரையே செந்தே நிழலே பெண்ணோவியமே கண்ணே வருக கண்ணே வருக. முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ மல்லிகையின் நல்ல மது வண்டோ. முல்லைக்கு தேர்த்த மன்னவன் நீயோ மல்லிகையின் நல்ல மது வண்டோ. செந்தாமரையே செந்தே நிழலே பெண்ணோவியமே கண்ணே வருக கண்ணே வருக. Thank you.
ஆசை மனதின் பெண்ணமுதே ஆசை மனதின் பெண்ணமுதே துணை அருந்த துடிக்கும் என் உறவே நல்லா இருக்கு சொல்லுங்க
அக்கா அவங்களை கொண்டு போய் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க.
நீ இதெல்லாம் பாத்துக்க நான் போயிட்டு வரேன் வீட்ல இருந்து பசுமாள் காச்சி கொண்டாந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எடுத்து சாப்பிடுங்க இன்னி என்ன வேணும்னு சொல்லுங்க நாளைக்கு வரப்ப கொண்டு வந்து தரேன் ஒண்ணுமே வேணாமா நீ காச்சி அன்பே நீ சீக்கிரமா குணப்படுத்துறோம் மணியாச்சு கரப்படும் அப்ப வரேன் ஏமா அப்ப வந்துட்டு போறது மகளா என் மருமகம்மா என் மக இல்லாத குறையே அவதான் கேட்டு வைக்கிறான் ஏமா நெஞ்சு வலி அதிகமா இருக்கா நான் போய் டாக்டர் கூட்டி வரட்டுமா வேண்டாம்மா வேண்டாம் இந்த வலி நம்ம நாட்டு பெண்கள் கருவுல உருவாகி கட்டையில போற வரைக்கும் தொடர்ந்து வர்ற வலி வந்த பாசத்தினால ஏற்படும் இதை எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாது அம்மா उपरी காந்தாரியன் கைகையையும் ஒண்ணா சேர்ந்து பெண்ணா உருவெடுத்து உங்களுக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கா அவளே டேடே ஏண்டா இப்படி ஆத்திரப்படுறேன் சத்திக்கு மீறின இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டோம் அதுக்கு நாம தாண்டா தாழ்ந்து போகணும் இனிமே எனக்கு என்ன நான் இங்கே இருந்தா என்ன வீட்டுல இருந்தா என்ன இத பாரு மருமக உன்னை ரொம்ப விரும்புறான் நீ வீட்டுக்கு போய் அவள் சந்தோஷமா வாழுவேன் போப்பா ஏமா உங்களை நான் இங்க அனாதையா விட்டுட்டு நான் மட்டும் போய் சந்தோஷமா இருக்கணுமா முடியாதுமா உங்க நடல்ல வாடறதமா எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வாங்கம்மா வேண்டாப்பா இது ஒரு உளுத்து போன மூங்கி பந்தலுக்கு ஆகாது பாடிக்கு உதவாது என்னால உங்க வாழ்க்கை கெட்டு போக வேண்டாயா நீ படவ துடிக்கிற கொடிக்கு பச்சை மூங்கில் உளுத்து போன மூங்கில்ங்கற பேதம் கிடையாதுமா எனக்கு நீங்க தான் ஆதரவு வாங்கம்மா நான் சொல்றது கேண்டா இனி நான் கேட்க வேண்டியதும் பதில் சொல்ல வேண்டியதும் உங்க கிட்ட இல்ல அந்த ஆணவக்காரி அடங்கப்படாதீங்க उंग அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பாக்குறவங்க கண்ணுக்கு அவங்க வேலக்காரி இல்ல ஓ மாமியார் தெரியணும்ல அதுக்காக நீ அவங்க கால்ல விழுந்தாங்க டேய் சுந்தரம் ஏண்டா அந்த பண்ண நாலு பேருக்கு டேய் அவமானப்படுத்துறீங்க நீங்க சும்மா இருங்கமா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஹாஸ்பிடல்ல வேலக்காரின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வந்தானே அது வரதுட்டீங்களா கேனிக்க விழுகாத என்னங்க இது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நாகரிகம் கத்து கொடுக்காத நாரிய மணிகளா இது எங்க வீட்டு உதாரம் நீங்க தலையிட வந்தா வெளிய போங்க வராதே போங்க வெளிய யூ ஆர் ரியல் யூச்சரா யூச்சரா மைண்ட் யுவர் வாய்ஸ் மைண்ட் யுவர் வாய்ஸ் நீங்க எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவமான பத்தி வீடியோ தேடி அனுப்பலாம் இப்போ நீ எங்க அம்மா கால்ல வேணும்னா நீ சேர்ந்த உங்க கூட போய் வந்துடலாம் உங்க அம்மா கால்ல நான் விட முடியாது விழுந்துடாத முடியாது முடியாது உங்க அம்மா கால்ல விடற அளவுக்கு நான் ஒரு தரக்கட்ட குடும்பத்துல இருந்து வந்தேன் நரி சொன்னே முடியாது முடியாது मिधि கையை பிடிச்சு இழுக்கறான் புரா அவன் கொஞ்சம் பெருங்கறான் இது என்ன தெரியல வளையல் காரன் வளையல் போடுறான் யாராவது வந்துட்டு போறாங்க இது தம்பதிகளின் தனி சொர்க்கம் இங்க இறஞ்சலா வேற யாரும் வர மாட்டாங்க அண்ணா அண்ணா என்னமா என்ன நடந்தது அவரை நடந்து வீட்டு விட்டு வரட்டாருன்னா அடிச்சு मृगतन अयोग्य
தூசு விழுந்தா நான் காத்து வளர்த்தேன் தங்கச்சி உங்க அண்ணன் அடித்து அனுப்பியிருக்க கோலத்தை பாத்தியா சும்மா அவன் சொன்னாங்க பாத்திரம் மறைஞ்சு பிச்சை எடு கோத்திரம் மறைஞ்சு பொண்ண கொடுன்னு லலிதா இப்பவே போறேன் ஏண்ட அப்படி செஞ்சேன்னு அவன் கண்ணத்துல அரைஞ்சு காரணம் கேட்கிறேன் நீங்க போக வேண்டாம் தங்கச்சிய கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் நானே கேட்கறேன் வந்து உன்ன கெஞ்சி கூட்டிட்டு போக வைக்கிறேன் என் தங்கச்சி கண்ணீருக்கு பதில் சொல்லலன்னா அவனை நான் சும்மா விட போறதில்ல मनुषन உன்ன மாதிரி தரங்கட்டவங்கட்ட வேலை பாக்குறத விட நடுத்தரவு நிக்கிறது எவ்வளவு மேல பேசுறேன் தெரியுதா அம்மா நீங்க கொஞ்சம் ஒதுக்கி போங்க பேசவங்க தான் மரியாதை கட்டவன் உனக்கு பொண்ணு கொடுத்தான் பாரு அதுல கட்டுதாய மரியாதை பொண்ணை கைதொட்ட அடிச்சிருக்கிறியே நீ ஒரு பொண்ணு கூட பிறந்தான் தானா என்ன சொல்றேன் என் தங்கச்சி மட்டும் அப்படி ஒரு தவறு பண்ணிருந்தா अंगेट अंदर அப்படி அவ வாழணும்னா எங்க அம்மா காலில் விழுந்து அவ மன்னிப்பு கேட்கணும் இல்ல எனக்கு அவ தேவையே இல்ல ஐயோ அவரை பாத்தியா என்ன சொன்னாரு என்ன சொல்லுவான் அவங்க அம்மா காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கலன்னா நீ அவனுக்கு தேவையே இல்லைன்னு சொல்றான் कवले ஆனா அந்த வீட்டுக்கு போவேன் மாத்திரம் நீ நினைக்காத வர லலிதா நில்லுமா என்னங்க புகுந்த வீட்ல புருஷன் விரட்டறாதே பிறந்த வீட்ல அண்ணா விரட்டறீங்க ஒரு பொண்ணு என்னங்க பண்ணுவா கூப்பிடுங்க லலிதா இங்க வாமா உன் விருப்பப்படியே இந்த வீட்ல நீ இருக்கலாம் விதிப்படி நடக்கட்டும் அண்ணா நீ என்ன திரும்ப கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா இந்த வீட்ல சமயக்காரியா இருந்த ஒருத்தி சொல்லி நீ என்ன கூப்ட பத்தியா அதுல தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் சாரி லெட் மீ டேக் இட் ஈஸி ஆலிண்டியா ரேடியோ திருச்சி வானொலி நிலையம் கிராமிய நிகழ்ச்சி வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன உங்க சந்தாரத்தை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் ஜாலியா புறப்பட்டீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா मणल लूपाय रूपा विलेवासी पत्ती अगर
அடுத்த சில நிமிடங்களுக்கு வாத்திய இசை. வேண்டாத விருந்தாளிகள் அல்லது போதாத காலம் நாடகம், இதில் பங்கு பெறுவோர் திருவாளர் ராகுகாலம், ஷோ திருமதி அபசகுணம், மனோரமா. என்னை தொடாதே, பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. வானிலை அறிவிப்பு. இன்னும் 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. ஆகையால் நிச்சயமாக மழை பெய்யாது. அதனால
ஐயோ பாவம் அப்படின்னுட்டு இவன் காதலிக்கிறாளாம். யாரு பானுவா சொன்னா? ஆமா. எப்ப சொன்னா? என் கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன். நான் சொந்தத்துல ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நான் ஒரே மாசம் திருப்பி. என்ன சார் பாஸ்கர் கிட்ட இல்லாத பணம்? சரி சார், எனக்கும் பாஸ்கருக்கும் கொஞ்சம் மன வருத்தம். நான் வேற ரூபாய் ஜீரோ உரமை நாளைக்கு அம்பலத்துக்கிட்ட சொல்லி பேங்க்ல கட்ட சொல்லுங்க. யாருன்னு பாரு. ஹலோ பாஸ்கர் சார் இருக்காருங்க. நீங்க யாரு? பேங்க் நாராயண் சொல்லுங்க. நீங்க என்ன பதில் சொல்லணும் அத நீயே சொல்லிடு. ஹலோ, நான் யார் தெய்வலையும் வாழ விரும்பல. என் காலிலேயே என்னால நிக்க முடியும் சொன்னாரா? அப்படி அவர் நிக்கிறது தான் அவருக்கு மரியாதைன்னு சொல்லுங்க. மைத்துனன் பாஸ்கர் சிபாரத்தில் எனக்கு பணம் தேவையில்லை. லலிதாவுக்கு தான் புருஷன் மேல பிரியம் இருக்கு. இருந்தாலும் அவனே வந்து கூப்பிடணுங்கிற பிடிவாதத்தினாலதான் அவ போக மாட்டேங்கிறான். பாஸ்கர், லலிதா மட்டுமல்ல பெண்களே அப்படித்தான். இந்த நடல் மாதிரி அவங்க பின்னாலேயே போய்கிட்டு இருந்தா பிடிபடாம முன்னாலேயே போய்கிட்டு இருப்பாங்க. வேணாம்னு திரும்பி நடந்தா பின்னாலேயே திரும்பி வருவாங்க. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு லலிதாவை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சு போச்சு. என்ன வழி? நான் ஒரு புரிய சொல்ல போறேன். அதை கேட்டதும் லலிதாவே தான் புருஷன் விட்டு போயிடுவான். அப்படி என்ன சொல்ல போறேன்? அதை நான் சேர்த்து தொந்து சொல்றேன். என்னம்மா இருட்டுல உட்காந்துட்டு இருக்க? என் வாழ்க்கையே இருட்டித்தான் இருக்கு. விடியாத இருட்டுலம்மா. நீ நினைச்சா வெளிச்சத்துக்கு வர முடியும். புரியுதுல்ல? நீ என்ன சொல்ல வர எனக்கு நல்லா புரியுது. வெக்கம் கெட்டு ரோஷம் கெட்டு சூடு சுரணை எதுவும் இல்லாம தேடி போய் அவர் கால விழ சொல்றேன். இல்ல அப்படி நான் மூக்கறந்து வெளிச்சத்துக்கு வரத விட இருட்டிலேயே இருந்துடுறது எவ்வளவோ நிம்மதி. லலிதா நிம்மதிங்கிறீ? இந்த அற்ப நிம்மதி கூட இல்லாம போயிட போகுது. என்ன சொல்றேன்? உன் புருஷன் உன்ன விவாகரத்து பண்ண போறானா? நீ அவன் கூட வாழலைங்கிறது தான். கூப்பிட்டா நான் வாழ தயாராதான் இருக்கேன். அவன் தான் உன்னை கூப்பிட போறதில்லையே. அவன் ரத்து பண்ணத்தான் போறான். அதை தடுக்கணும்னா நீ அவனை தேடி போறத தவிர வேற வழியே இல்லை. ஏன் வழி இல்லை? இந்த விவாகரத்தை தடுக்கிறதுக்கு மட்டுமில்லை, அவரே பலிய வந்து என்னை கூப்பிடறதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா நீ எதை செய்யணுமே? சொல்லுமா, உனக்காக நான் எதையும் செய்வேன். எனக்காக எதையும் நிச்சயமா செய்வியா? ஏமா சந்தேகப்படுறேன். சத்தியமா செய்வேன். அண்ணா, அவங்க கண்ணாடி வீட்டுல இருந்துகிட்டு நம்ம வீட்டு மேல கல்லறிறாங்க. அதையே நாம திருப்பி செஞ்சா என்னாகுங்கிறத நீ அவங்களுக்கு உணர்த்தணும். என்னமா சொல்ற? ஆமா அண்ணா, தன் தங்கச்சி இங்க வாழறாங்கிறத மறந்துட்டு அவரு உன் தங்கச்சி அனுப்பி வச்சாரு இல்ல, அதே மாதிரி நீ அவர் தங்கச்சி அனுப்பி வைக்கணும்னா திரும்ப வரமா வாங்கி அவளை வாழ வச்சிடலையா? அந்த மாதிரி அண்ணா, நீ அண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னா அவரே வந்து என்ன அழைச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் நீ அண்ணிய கூப்பிட்டுக்கலாம். லலிதா அண்ணா, அண்ணிய பிரிஞ்சு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஒரு நாள் பிரிவுக்கு நீ தயங்க நின்னா உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா வாடா வெட்டியா போயிடுவா அண்ணா, வாழா வெட்டியா போயிடுவா. Oh, my God.
தங்கச்சிமா நீ வாடணும் எப்படி நீ வாடணும் அவட வீட்டை விட்டு வெளியேறதுனால தான் உனக்கு அந்த வாழ்வு கிடைக்கும்னா அத நான் நிச்சயமா செய்கிறேன் ஆனா என்ன குற்ற சொல்லுமா அவட நான் அவ ஒரு சின்ன தப்பு கூட செய்யாதவளாச்சே அப்படி ஒரு தப்ப நான் நிரூபிச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷமே அவட வெளியேறிடுறேன் அத்தா இவ்வளவு கவனமா என்ன படிக்கிறீங்க ஒரு கதை என்ன கதை எனக்கும் சொல்லுங்களே வசந்தி இது ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலான கதை சொன்ன உனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா யார் சொன்னா எங்க அம்மா சொன்னாங்க அம்மாவா அவங்களுக்கு யார் சொன்னா எங்க பாட்டி சொன்னாங்க என்ன சொல்ற எனக்கு இந்த கதை தெரியும்னு சொல்றேன் எந்த கதை அதான் புரியாத கதை அதுவா அது ஒண்ணு இத போல புரியாத கதை இல்ல ஓஹோ அப்படியா சொல்றீங்க அப்ப நான் சொல்ற கதையை விடுவீங்க பாப்போம் சின்ன பொண்ணும் சின்ன பையனும் சேர்ந்து கட்டின மாலை அத சிக்காம எடுத்தவங்களுக்கு சின்ன பட்டணம் தாரேன் என்ன சொல்லுங்க சின்ன பையன் சின்ன பொண்ணு சேர்ந்து கட்டின மாலை புரியலையே புரியல புரியல நான் சொல்லட்டுமா ரெண்டு குருவிங்க சேர்ந்து கட்டற குருவி கூடு ஆமா ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துற குடும்பமும் ஒரு குருவி கூடு தான் அதுல ஏற்படுற சிக்கலை தீக்கறதும் சிரமம்தான் இப்போ நான் சொல்றேன் இதையாவது சொல்றீங்களா பாப்போம் சேர்ந்தது ரெண்டு பேர் சிக்கினது ஒரு புதையல் ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாது இதென்ன தெரியலம்மா நீயே சொல்லு இத நான் இப்ப சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் அவகாசம் தரேன் அப்பவாவது சொல்றீங்களா பாப்போம் அம்பலா சார் இந்த செக்ஸ் எல்லாம் கொடுத்து எஸ் சார் 1 மினிட் வசந்தி நேத்து ஒரு 10000 ரூபாய் கொடுத்தா இல்லையா அது கொண்டு வந்து அம்பலத்துக்கு கொடு பேங்க்ல கட்டிடலாம் அம்பலா எஸ் சார் சார் மேட்ச் எங்கிட்ட இருக்கு சார் கார்ல வடக்கெல்லாம் போல போலீஸ்காரன் பிடிச்சுக்கிறான் சார் அதனால கார்ல வடக்கேற்றதுக்காக கையில மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன் சார் வேற ஒண்ணு இல்ல சார் இது வந்து சைக்கிள்ல வடக்கேற்றதுக்காக சார் சாரி சார் எப்பா சில சமயம் சிகரெட் பிடிக்கிறது உண்டு சார் அத்தா அந்த 10000 ரூபாய் காணோம் காணோமா நல்ல தேடி பாத்தீங்களா பாத்துட்டே எங்கயோ காணோம் என் மொழியை பார்த்து தப்பா நினைக்காதீங்க சார் சத்தியமா நான் அடிக்கல சார் என் மொழி எப்பவும் இப்படிதான் சார் இருக்கும் நீ போகலாம் தேங்க்யூ சார் அத்தா நான் பீரோல தான் வச்சிருந்தேன் இப்ப பார்த்தா இல்ல என்னது பணத்தை காணமா ஆமாமா நீ பாத்தியா நான் எடுத்திருப்பேன்னு சொல்றீங்களா ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா நான் எங்கேயாவது ஞாபகம் வரதியா வச்சிருப்பேன் ஒருவேளை நீ பாத்திருப்பியான்னு கேட்டேன் அந்த பணம் எப்படி போச்சுன்னு தெரியலையே அது எப்படி போச்சு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும் தெரியுமா சொல்லுமா எடுக்கிறவங்க எடுத்து கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க நீ என்னமா சொல்ற உங்க அண்ணன் புதுசா ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு ஏது பணம் லலிதா அப்படி எல்லாம் அபாண்டமா சொல்லாதம்மா என்னங்க பேசாம நின்னுட்ட இப்ப என்ன செய்ய போற வசந்தி என்னங்க இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடு நீங்களுமா இதை நம்புறீங்க அவர் நம்ப மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீங்க இப்படி ஒரு நாடகம் ஆடிருப்பீங்க லலிதா ஏமா இப்படி ஏமாத பழி சுமத்துற அத்தா தங்கச்சி சொல்ல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ ஆனா போறதுக்கு முன்னால நேத்து ராத்திரி ஒரு விடுகதை போட்டேனே அதுக்கு விட சொல்லிட்டு போறேன் சேர்ந்தது ரெண்டு பேர் சிக்கினது ஒரு புதிய ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாது இதுல சேர்ந்தவங்க நம்ம ரெண்டு பேர் சிக்கின புதையதவர் நான் தெரியாது நீங்க தெரியுமா இப்ப என் வயசுல வளர்ந்துகிட்டு இருக்கிற உங்க குழந்தை நான் போறேங்க என்ன நாள் அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க நீ வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்ச இது என்ன தப்பு இல்லம்மா இல்ல அவ எடுக்க
என்ன பண்ணுறது? வேற குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா?
Oh,
வசந்தி என்ன மன்னிச்சிடுமா உன் மேல வீண் பழி சுமத்தி நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன் அந்த பணத்தை நான் தான் எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு அது அப்பவே தெரியும் தெரியுமா என்ன ஏன் நீ அன்னைக்கு வழிபடைய சொல்லல ஒரு சமயம் ராமர் தெரியாம ஒரு தவளை மேல வில்ல ஊனிட்டார் படுகாயப்பட்ட அந்த தவளைய பார்த்து நான் வில்ல குத்த வரப்போ நீ ஏன் சத்தம் போடலன்னு கேட்டாரா அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான் வேற இடத்துல இருந்து எனக்கு பகை வந்தா நான் ராமா ராமான்னு சத்தம் போட்டிருப்பேன் ராமனே பகையா வந்தா நான் என்ன சொல்லி சத்தம் போடுவேன்னு கேட்டுச்சான் அது மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு கஷ்டம் வந்தா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நான் வரேன் வசந்தி நாளைக்கு திருப்பி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்றதாக வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் உடனே எடுத்துட்டு கட்டாயம் வருவியா அவசியம் வரேங்க நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் संगली என்ன இதெல்லாம்
உருவத்துலதான் பட்டிக்காடுன்னு பார்த்தா திங்கறதுல கூட அநாகரிகம். எதுதான் திங்கறதுன்னு கிடையாது. மாங்காய், சர்க்கரை, சாம்பல், அரிசி, முரச்ச. அத்தான் நானே சும்மா குளிக்காம இருக்கேன். உங்க வாயில சக்கர போட்டுக்கீங்களே. நீ குளிக்கலன்னா என் வாயில என்னத்துக்கு சக்கரை? உன் உடம்புல சோப்ப போடு. ஐயோ அதுலதான் இங்க அப்பா போறீங்க. கர்ப்பமா அரையல் மருமகளே எனக்கு பேரம் பறக்க போறாரா? பேரு எப்படி சொல்லுவே, எப்படி சொல்லுவே? அப்பா ஆட்டாள் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. இவ இவ நடத்த கெட்டவா. அவ இல்லடா நடத்த கெட்டவா. கட்டுன பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொருத்தோட ஊர் சுத்தினியே, நீதாண்டா நடத்த கெட்டவன். நடத்த கெட்டவன் என்ன நடத்த கெட்டவன் சொல்லு. நான் இவ்வளவு மாதிரி கர்ப்பமா வரக்கேன். அவன் பேர்ல அனாவசியமா படிய சுமத்தின உன் பல்ல உடைச்சிருவேன், உடைச்சிருவேன். உண்மையை தான் சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. ஏய் மடப்பே பித்தம் அவனே, மடப்பே பித்தம் அவனே, என்ன தப்புன்னு விவரமா சொல்லுடா. அறிவு கட்ட வழுக்க மாட்ட. இது விவரமா சொல்ல முடியாத விவரம். கொஞ்சம் இருடா, நான் விவரமா சொல்றேன், விவரமா சொல்றேன். ஐயோ அத்தா என்ன ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு ஒரு துரோகமும் செய்யலையே. அரஞ்சனா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறே. அம்பலம் இவளை உனக்கு தெரியுமானா? பானு இவளை நீ காதலிச்சியா? ஆமா. இவ இப்ப கர்ப்பமாயிட்டான்னு தெரியுமானா உனக்கு? தெரியும். அறிவு கட்டவளை இப்ப பாருற இந்த பொம்மையா நீ காதலிச்ச? என்ன மன்னிச்சிருங்க. நான் முதல்லயே உங்க இஷ்டப்படி நடந்திருந்தா உங்க மனசு மாறி இருக்காது இல்லையா? தப்பு என் மேலதான். இல்ல ஆண்டாளு, தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சுக்க ஆண்டாளு. மடப்பை பித்தம் அவரே நடந்ததெல்லாம் மறந்து என்னமா மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் பொண்ணுக்குன்னு ஒரு ரோஷம் இருக்காதா? நீ கூப்பிட்டாதாண்டா அவன் வருவா. எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? அப்படி உனக்கு ரோஷம் இருக்கிறது உண்மையா இருந்தா அன்னைக்கு அவர் வந்து தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனாரு, அப்பவே நீ போய் ஓ பொண்டாட்டி. ஓ ஏடா சுந்தரம், என்னையே சாக்க அப்படி பேசுறல்ல. சரி நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். போய் அவங்க அம்மா கேளு. கேட்டனே, அவங்க சொன்னாங்க பாட்டி மாதிரி இருக்கானா? இவன்ன அவங்க பாட்டி மாதிரி எப்ப பார்த்தா லொக்கு லொக்கு நிரும்பிக்கிட்டா இருக்கான். அதானே. என்ன நீ சொல்லு, உன் புள்ள யார் மாதிரி இருக்கான்? அவங்க பாட்டி மாதிரி இருக்கான்? நானோ உண்மையிலேயே அவன் யாரு மாதிரி இருக்கான் தெரியுமா? நம்ம அப்பா மாதிரி இருக்கான். பாபா குழந்தை கொண்டா ராஜா. என்னம்மா? என்னம்மா குழந்தைய அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப அழகா இருப்பாராம். எப்பவும் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்தமா இருப்பாராம். எங்க அம்மா கூட வெக்கத்தை வச்சு சொல்லுவாங்களா, அவரு மன்மதனை போல இருப்பாருன்னு. அந்த அப்பா கூட வாழத்தம்மா எனக்கு கொடுத்து வைக்கல. சரிம்மா குழந்தைய கொடுங்க, நான் கொண்டு போய் விளையாடு காட்டுறேன். வேண்டாம், அவ என்கிட்டயே இருக்கட்டும். நீ போய் என் வேலையை பாரு. போ. என்னமா என்னமா? ஏமா ஏமா, அத்த மேல கோமா. நீ வா போலாம். ஏமா அழுவுற? ஏண்ட கண்ணு அழுவுற? ஏன் அழுவுற? என்ன வேணும், என்ன வேணும்? ஐயோ என்னமா வேணும்? ஐயோ என்ன வேணும்? ஆஹா உனக்கு பசிக்குதா? இத பாரு பாப்பா. இத பாரு, நீ ஏறு, நான் போய் உனக்கு பால் கொண்டு வரேன். இத பாரு, இத ஜாதி. இத பாரு. இந்த
அன்பையும் அரவணைப்பையும் அனுபவிக்க நான் லாயக்கு இல்லாம போயிட்டேன்டா. அமிர்தத்துக்கு விஷத்துக்கு வித்தியாசம் இருக்கப்பா, வித்தியாசம் இருக்கு. வாடுற கண்ணா, உன் அத்தை சொல்றா நான் அழகா மன்மதனா சொல்றா பாவம். அழாதுடா கண்ணா, அழாது. இல்லம்மா, குழந்தை கீழே விழ இருந்துச்சு அதனாலதான். I say, get up, you are asleep. Amma, ah, ah, ah. Amma, என்ன சொல்லாதீங்க, என்ன சொல்லாதீங்க? அந்த குஷ்டரோகி தட்டா முதல்ல டெட்டால போட்டு குழந்தை பாத்தீங்க. லலிதா, லலிதா கொதிக்கிற பாலாவை மரத்துல ஊத்துனியோ இதே முன்ன இரும்பா கல்ல. இரும்பா இருந்திருந்தா இந்நேரம் அந்த குஷ்டரோகி சரியனே சுட்டு போட்டுக்கிறது. தம்பி, வேண்டாம் தம்பி, அவ அறியாத பொண்ணு. பெண்ணா இவ? பே, ஈவிரக்கம் இல்லாத நெஞ்செழுத்தக்காரி. இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தாய் வளரா சீரடிச்சுட்டு இனியும் பாவம் வருதாம்னு பாத்துட்டு இருந்தா இவ திருந்தவே மாட்டான். தம்பி, இல்ல உங்களுக்கு தெரிய இவளுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவ மேல உள்ள பாசத்துல இவ செய்த தவறுக்கெல்லாம் நானும் சேர்ந்து தலையாட்டியிருக்கேன். இவ வாழ்வு பலமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்வை நானே நாசமாக்கிட்டு இருக்கேன். இந்த மமதக்காரி பேச கேட்டு என் மனசாட்சி அழகு வச்சு இந்த அன்பு தெய்வத்து மேல வீண் பழி சுமத்தி வீட்டை விட்டே துரத்துறேன். இந்த பழிகாரிக்காக என் குழந்தை மகத்தை கூட பார்க்காம பல நாள் இருந்தேன். ஏன் தெரியுமா? தம்பி, தம்பி, தாய் இல்லாத பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்க வேண்டியது நீங்க தானே. அம்மா லலிதா, நீ படிச்ச பொண்ணு, இப்படி எல்லாம் உங்க அண்ணன் மனசு நோக வைக்கலாமா? எப்படா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தீங்களா? அதுக்காக இங்க வந்தீங்களா? புகுந்த வீட்டுல என்னையும் என் புருஷனை பிரிச்சு வச்சது போராதுன்னு பிறந்த வீட்டுல எங்க அண்ணன் எனக்கு ஆக விடாம பண்ணத்தான வந்தீங்க. இப்ப கிட்ட நேரம் உங்களுக்கு இல்லம்மா? இல்லவே இல்ல. நீ தப்பா நினைக்கிறேன். நான் உன்ன பிரிச்சு வைக்கிறதுக்காக வரல. நான் இங்க வந்தது காரணம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போய் உன் புருஷன் கூட வாழ வைக்கலான்னு தான் அம்மா வந்து. அது நீங்க இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீங்க தொலைஞ்சாதான் எங்களுக்கு. தம்பி, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இன்னும் வரேன் தம்பி. தம்பி, என் மருமக என் கடமையை உணர்த்துட்டா. நான் போறேன்ப்பா. அம்மா, வசந்தி, காட்டுக்கு போன ராமரை கூப்பிட போன பரதன் அவர் வரல என்னதும் அவர் கால் செருப்ப சுமந்துகிட்டு போனானோ நான் வெறுப்ப சுமந்துட்டு போறேன்மா, வெறுப்ப சுமந்துட்டு போறேன். அத்தை, அவங்கள போய் கூப்பிடு. முடியாது. இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? முடியாது, 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 முடியாது. வசந்தி, நீ தான் தலையிடாது. லலிதா, கூப்பிட போறியா இல்லையா? ஏன் கத்தற? நீ என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, அந்த சொத்து நோய்க்காரிய போய் நான் கூப்பிட மாட்டேன். அந்த காசு நோய்க்காரியாலதான் என் வாழ்க்கையே வீடா போச்சு. நோய் சொத்து நோய், காசு நோய் சொத்து நோய். உன்னை பெத்த தகப்பனே ஒரு பெரிய அதுக்காரன். என்ன உளற? உன்ன ஏத்தான் சொல்றேன். உன் உடம்புல ஓடுறது யாருடைய ரத்தம் தெரியுமா? புண்ணும் புழுவுமா ரத்தமும் சீடுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு இங்க, அவருடைய ரத்தம். என்ன சொல்றேன்? பார்க்கவே பிடிக்காம சீ போன்னு விரட்டி அடிச்சியே அந்த பெருவியாதிக்காரர் தான் உன்னையும் என்னையும் பெத்த அப்பா. ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிறேன்? நோய் நொடியும் மனுஷனுக்கு சொல்லிட்டு வர்றதில்லை. இந்த இளமையும் அழகும் என்னைக்கு நிலைச்சு நிக்கிறது இல்ல. இதையெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சு உன் வாக்கி வந்தபடி பேசணும். ஏன் இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த ஊருக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னாக்க உன்னை பார்த்து சிரிப்பா சிரிக்குமே என்ன செய்ய போறேன்? காசு நோய் காரணம் மாமியாரை விரட்டி அடிச்சியே, குஷ்ட நோய்களோட மகன் நாளைக்கு ஒண்ணு அவங்க விரட்டி அடிச்சா உன் நிலைமை என்ன? அப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாதுன்னுதான் நம்ம பெத்த தெய்வம் எங்கேயோ ஒரு மூலையில பஞ்சையா பராரியா முடங்கி கிடக்கு. இவ்வளவு சுத்தம் பாக்குற உனக்கு இப்படி ஒரு தகப்ப இருக்கிற தெரிஞ்சா நீ எங்க செத்து போயிடுவியோன்னு பயந்து ஊர் வாரத்துக்கு முன்னாலே உனக்கு எனக்கு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு சொத்து சொலத்தை மறந்து சொந்த பந்தம் அவர் உன்னை பார்க்க வந்த போதெல்லாம் நீ ஏசுனதையும் பேசுனதையும்
எச்சில் பிச்சைக்காரனை போல விரட்டி அடித்ததையும் நினைச்சுப்பார். நினைச்சுப்பாரு. அது எடுக்காதேன்னு சொல்றல பாத்து. எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். இன்னைக்கு எங்க வந்திருக்கா நாளைக்கு வீட்டுக்குள்ளே வருவான். அப்பா உனக்குற அப்பா இல்லம்மா நான் தீண்ட தராதவன். போயிடுமா போயிடு. அப்பா எப்போ என் உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அந்த சுத்தம் பார்க்கற லலிதா செத்து போயிட்டா. அப்பா செத்து போயிட்டா. லலிதா சுத்தம் பார்க்கலாம் அது சுகாதாரம். அதுக்காக மத்தவங்க மனச நோகடிக்கிறது அகங்காரங்கிறத நான் உணர்ந்துட்டேன்ப்பா. நல்லா உணர்ந்துட்டேன். லலிதா எங்க பெத்த தகப்பன் நீங்க தானே தெரியாத உங்களை பெரிய போல விரட்டி விரட்டி எடுத்தப்பா. தெய்வத்தை கல்லால் அடிச்சா போல உங்களை நான் சொல்லாலேயே அடிச்சப்பா. சொல்ற பால உங்க முகத்துல ஊத்தி உங்களை துடி துடிக்க வச்சப்பா. அப்பா அப்பா உங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டாதான் என் மனசாரும். தயவு செஞ்சு கதவு தரங்கப்பா கதவு தரங்க. வேண்டாம்மா வேண்டாம்மா. நீங்க இப்ப கதவு திறக்கலன்னா நான் இந்த கதவுலயே முட்டி மூடி உயிரை விட்டுடுவேன். இந்த கதவுலயே முட்டி நான் செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். கதவு தரங்கப்பா கதவு தரங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா சொல்லுங்க. நீ இப்படி மாறுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஏமா இருமல் இருக்குங்கிறதுக்காக புகுந்த விட்டியே புறக்கணிச்சுட்டு வந்தியே. இப்படி அழுகி பொழுத்து போன என்ன தொடர்றதுக்கு உன் மனசு எப்படிமா துணிஞ்சது. அப்பா பாசத்துக்கு சுத்தம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கப்பா. அத நான் இப்பதான் உணர்றேன். அதே பாசம் தானம்மா உன் புருஷனுக்கும் அவங்க அம்மா மேல இருந்திருக்கும். 10 மாசம் சுமந்து பெத்தவ இல்லையாவோ. ஆமாப்பா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. அதை எனக்கு புரிய வைக்கத்தான் ஆண்டவ உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கப்பா. இல்ல இல்ல அந்த தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். அந்த பாவத்துக்கு பரிகாரம் நான் தான் செய்யணும். லலிதா லலிதா என்னவோ பிரமாதமா மருமகளை கூட்டிட்டு தான் வரணும் போறீங்களே. நல்ல முகத்துல கரிய பூச்சி அனுப்புறா. மரியாதை தலவாசல் மரியாதைன்னு சொல்லுவாங்க. மீறி போனீங்க மெதிப்பட்டு வந்திருக்கீங்க. அம்மா இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்திருக்கும் நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அதனால தான் புறப்பேன். புறப்பீங்களா? என்னாலதானே அந்த பொண்ணுங்க வர மாட்டேங்குது. அதனால நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அவளுக்காக நீங்க வெளியேறதா? நான் வாழ்ந்தவடா அவ வாழ வேண்டியவ. அவளுக்காக வழிவிட்டு ஒதுங்கிருந்தான் என்னுடைய கடமை. பெத்தவளை வழியேத்துட்டு புள்ள வாழறதா? பிள்ளைய வாழ வைக்கிறவதான்டா பெத்தவ. பிள்ளையால வாழறது பெத்தவ இல்ல. என்னை தடுக்காதே. அம்மா நான் உங்களை போக விட மாட்டேன். இப்ப நீ என்ன போக விட்டா வெளியில இருந்தாவது நீங்க வாழல பார்த்து சந்தோஷப்படுவேன். என்ன போக விடல ஒரே போயிடுவேன். அம்மா லலிதா என்ன மன்னிச்சிருங்க.
எல்லாம் பூரணமா எடுத்து காட்டக்கூடிய ஒரு பின்னணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் கிடைச்சு போச்சுமா, அத்தான் அந்த பின்னணி. என்ன மன்னிச்சிருங்க லலிதா, அம்மா மேல உள்ள அளவு கடந்த பாசத்தினால உங்ககிட்ட கொஞ்சம் கொடுமையா நடந்து இருமே. அப்படி எல்லாம் நடக்க என்ன சொல்லலாம்? பணக்கு